உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. 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 உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டர். சிவகோத்திரம் கிருத்திக நட்சத்திரம் அச்சனை ஆரம்பிக்கலாமே. ஏன் லொட லொடனு புலம்பிட்டு இருக்க? அது உனக்கு தெரியாதா? சரி தெரியாமல இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சம் கல்யாண வீட்டுல அந்த பொண்ணுண்ணா பாத்துட்டியா? அந்த பொண்ணு பேரு? ஐயோ பேரு தெரியாத. அவங்க அப்பா பேரு ஊர் பேரு தெரியுமே? அதான் மாரிமுத்து கவுண்டர் மாரிமுத்து கவுண்டர் புலம்பிட்டு இருக்கிய. அவங்க அப்ப கிடைக்கிறான் கொட்டமுத்து. அந்த ஊரை சொல்லு, அந்த பொண்ணை மடக்கி காட்டுவான். இந்த பார், அந்த ஊர்ல எத்தனை கோபம் முடிச்சு வந்தாலும் சரி, இந்த விஷயத்துல கில்லாடி கில்லாடி இந்த பொண்ணை நான் மடக்கி காட்டுறேன். ஐயோ, நான் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறேன். பைக்காமே சொல்லு ஹோர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க மூலியமா அந்த பொண்ணை பார்க்கலாம். இந்த பாரு, இந்த இருகூறு பள்ளபாளையம் பாப்பட்டி இந்த மூணு ஊருக்கு நீ மட்டும் இல்ல, வேற எவங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன். பொண்ணு வேணா நீயே போய் பாத்து. பொண்ணு பாத்துக்க மாட்டேன். நான் ஒரு சரியான அவசரம் கொடுக்கப்பா. என்ன ஏதுன்னு விசாரிக்காம அந்த பொண்ணோட அப்பனை போட்டு நாலு அப்பா பீட்டேன். இந்த பாரு, தெரியாம அந்த பொண்ணோட அவங்க அப்பனை அப்புனதை விட தெரிஞ்ச நீ அந்த குஞ்சு கவுண்டன் நாலு அப்பா அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, நடந்து நடந்து போச்சு. நீ இருகூருக்கு இங்க வந்து குஞ்சு கவுண்டர் பாத்து அந்த பொண்ணோட அப்பனுக்கு எனக்கு சமாதானம் பண்ணி வையா. எது இருகூருக்கு வந்து அதுவும் அந்த குஞ்சு கவுண்டனை பார்த்து சமாதானப்படுத்தி? சேச்சே, இருகூருக்கு நான் வர்றத பத்தியோ போறத பத்தியோ எனக்கு ஒண்ணு இல்ல பழனிசாமி. சின்ன வயசுல இருகூர் தெளிவுல நான் ஓடாத ஓட்டமா ஆடாத ஆட்டமா. சே, எனக்கு என்னமா அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கலப்பா. என்னையாத பொண்ணு மூஞ்சி, அதை விட ஆயிரம் பொண்ண தூக்கி போடுற. கப்பு கப்புன்னு பிடிச்சிக்க. இல்ல தண்டபாணி, என்னமோ தெரியல, அந்த பொண்ணு எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டக்கால்ட்டி விட மாட்டா போட்டிருக்க. என்ன ஆனாலும் சரி, வாழ்க்கையில அந்த ஆமா என்ன இருவருக்கு வரதுன்னு உனக்கு அவ்வளவு பெரிய யோசனை? என்ன காரணத்துக்காக அடிச்சு நீ? அதே பள்ளிப்பேட் டவுன்ல கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் மேல் வரேன். நான் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். இல்ல பள்ளிப்பா, உனக்கு நேரம் கரெக்டா இல்ல. தக்காளி பழம் மாதிரி செவப்பா இருக்குதுங்க. அவங்க அப்ப கரிச்சட்டி மாதிரி இருக்கிறானுங்க. எந்த கோர்ட்ல வேணாலும் சத்தியம் பண்ணுங்க, இந்த பொண்ணு அந்த கருமுட்டி தலையனுக்கு பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படிங்களா? பின்ன எப்படிங்க? முடிஞ்சு போச்சா? நீயே நின்று நீயே மண்ண வாரி நீயே தூத்திட்டு உன் தலையில போ. ஏனுங்க, எங்க பொண்ணு உங்ககிட்ட டியூஷன் படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ணிருச்சீங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க பையனுக்கு டியூஷன் சொல்லி தரணும், சொல்லி தரீங்களா? சரிம்மா, நாளைக்கே அனுப்பிவிங்க. சரிங்க. யோ கடை உன்னோடதுதானே?
ஆமா உனக்கு என்ன வேணும் இந்தா இத புடி ஆளா நம்பர் பிடி உங்கிட்ட கிடைக்க நானே வாங்கிட்டு வந்துட்டேன் இங்க அம்சவனி டீச்சர் ஒருத்தர் டியூஷன் எடுக்கிறாங்களா எப்படி அழகா இருப்பாங்களா நான் பார்த்தது இல்ல ஒட்டிக்கிற வச்சிருக்க பார்த்தது இல்லையா சரி உங்க வீடா தெரியுமா இதான் உங்க வீடு இதானா எறும்பை எறும்பை அது அது கூவி கூவி பெருமை பெருமை நீதான் அம்மனி அக்கா சொன்ன பையனா ஆமாங்க டீச்சர் ஆமா நீ கணக்குல ரொம்ப வீக்குன்னு சொன்னாங்களே ஏதா சந்தேகம் வந்தா கேளு சரிங்க டீச்சர் உட்காரு பரவாயில்லைங்க டீச்சர் என்ன சந்தேகமா ஆமாங்க டீச்சர் வெரி குட் வா உட்காரு இதுல எல்லாம் சந்தேகம் இல்லைங்க டீச்சர் பின்ன கொஞ்சம் இப்படி திரும்புங்க டீச்சர் சொல்லுடா நல்லா திரும்புங்க டீச்சர் சொல்லுடா இந்த மாப்பிளை படத்துல ரஜினியும் அம்மலாம் இப்படி உரசிக்கிட்டே போடுவாங்களே அது என்ன பாட்டு டீச்சர் இதான் சந்தேகம் ராஜா ஆமா டீச்சர் என்ன நீ அடிச்சிட்டல நான் யாருங்கறத காட்டுறேன் வணக்கம் ஆண்பார்ந்த ஆண்களே ஆறுயிர் பெண்களே இருகூர் நகரிலே வாழும் இன்பபுரி மக்களே சொந்த வீடு வைத்திருப்போரே அது இல்லாமல் வாடகைக்கு குடியிருப்போரே எங்களுடைய சாகச வேலைகளை இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் கொட்டும் மழையானாலும் சரி கொடும் புயலானாலும் சரி துடிக்கும் ரத்தமானாலும் சரி கடிக்கும் நாயானாலும் சரி இடிக்கும் இடியானாலும் சரி எனக்கு பின்னால் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி சைடிலே எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி நான் பேச்சு நிறுத்த போவதில்லை இப்பொழுது அண்ணன் அவர்கள் சைக்கிள் ஓட்டுவார்கள் ஓட்டியா இந்த மோதி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க நான் கூப்பிடுறேன் என்ன பழஞ்சாமி நல்ல சாதிசனத்துல பிறந்துட்டு இப்படி நடு ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்டுறியா இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாதுரா உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல உபத்திரம் பண்ணாமையா இருங்க ஆஹா நான் உனக்கு உபத்திரம் பண்றேனா குடி சாப்பிடாதீங்க பழனிசாமி மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொன்னா சரி போனா போகுது ரிக்கார்ட் டான்ஸ்க்கு ஆள் கிடைக்கலன்னு நான் தான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கூட்டி வந்திருக்கேன் இங்க அவனை பார்த்துன்னு இந்த காதல் பண்றது கையை இப்படி நீட்டுறது இதெல்லாம் வச்சுட்டீங்க சில்லு தட்டி விட்டுருவேன் உடஞ்சு போயிடு நீ ரொம்ப பேசுற சில்லுமுக்கு உடைச்சு விட்டுருவேன் நீ இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆசைகள் நிறைவேற போறது இல்ல நான் நினைச்சேன்னா உன்னை இப்பவே இந்த ஊரை விட்டு ஓட வைப்பேன் தெரியுமா அடி போடி புளியாங்கொட்டு நீ என்ன கொப்பரே வந்தால என்ன துரத்த முடியாது பாக்குறியா 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 மீசி வச்சு தேய்ச்சு விட்டுருவேன் டா குஞ்சு கால்ரா அந்த ஆளு கூப்பிடுறா இந்த ஆளு வேற யாரும் இல்ல உங்கட்ட 1400 ரூபாய் கடன் வாங்கிட்டு துண்டக்காரன் துண்டக்காரன் ஊரை விட்டு ஓடல அதுதான் இது பாரு அந்த 1400 ரூபாய் நீ கொடுத்துட்டு வந்து நான் ஊருக்கு போறேன் நான் குடுக்குறேன் என்ன போட்டோ உங்களுக்கு இதுவரை ஞாபகம் இருக்குமானால் உங்களுடைய முடிவு அறிய அவருடன் இருக்கு நீயும் என்னென்னமோ பண்ணி பாக்குற அந்த அம்சம் வேணும் உனக்கு சிக்க மாட்டேங்கிறா இருக்கிறத விட்டு பறக்கிறது கலையாத பேசாம இந்த பொண்ணையே கட்டிக்க காளைக்கடல் முடிகிறதே ஒரு வேலை கரடி ஐயோ பா
நான் பொழைப்பனாப்பா. தண்டவாணி, என்ன மாட்ட வச்சியல்ல? இப்ப பார் நீ எப்படி மாட்டிக்கிறேன். நான் ரெண்டு நாளா தேடுறேன், குஞ்சு கவுண்டர் டெட் பாடியே கண்ணுக்கு தெரியலையே. நாய்கறி கடிச்சு எடுத்துட்டு ஓடிடுச்சா? பிண வாடையே எங்கும் அடிக்கவில்லையே. அந்த 1400 ரூபாய் பணமும் கிடைச்சு, பெட்டிக்கடை சாவியும் கிடைச்சு கடையை திறந்துட்டேன்னா, பெரியோர்களே தாய்மார்களே, வெற்றி எந்தன் கையில், வெள்ளி பணம் பையில, வேடிக்கை தேவையில்லை. என்ன ரெண்டு கரடி சுத்துது? ஓ, அந்த ரெண்டுல ஒண்ணு குஞ்சு கவுண்டரா? இனி நம்ம பாடியை தேட வேண்டியதில்லை, நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம். சாகும் போது சிரிப்பா? ஆனந்த சிரிப்பு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், கீழே பாத்தியா? 100 ரூபீஸ் பணம். அச்சோ, இந்த கரடிய ஒரு சுத்து சுத்தினா 100 ரூபாய் கக்கும். எது, ஒரு சுத்துக்கு 100 ரூபாயா? கரடி முட்டுமா? முட்டாது, வா சீக்கிரமா வா. குடுந்தா, நான் சுத்துறது நான் பொறிக்கிறேன், நீ நிறைய சுத்தி சுத்தி பெரிய கோடீஸ்வரன் ஆயி சூப்பர் மார்க்கெட் வெயி. கக்கே நோட் போட்ட கக்கே, நல்ல கக்கே. அப்பா, பேரன்பா, அந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ஒருத்தனுடைய சாவு கரடி கையால தான் சாகணும்னா அதை மாத்த யாரால முடியும்? கரடி செத்து போச்சா? பணம் தான் கக்கல, இருக்கிற காசு பஸ்ஸுக்காக பொறுக்கிட்டு போயிருவோம். ஐயா,